रामानुज दया पात्रम ज्ञान वैराग्य भूषणम सीमाद्वेंकटाथार्यम वंदे वेदांत देशिकम लक्ष्मीनाथ समारंभाम नाथयामुन मध्यमाम अस्मदाचार्य पर्यंताम वंदे गुरुपरंपराम यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि त्रिणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलवतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंसि षठकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினைய வன்பொருணரென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியணையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணமினத்தாரை அல்லாதி நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்றை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பஞ்செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான்திகழும் சோலை மதுளரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ் மறைகளாயிரம் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் திக்கவிரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தத்வேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளுத்த ஷடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்விதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமு தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்த்திக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் ப்ரபத்யே. எம்பெருமானுடைய திவ்ய வைபவங்கள், அவதாரங்களிலே எம்பெருமான் செய்யக்கூடிய திவ்ய லீலைகள், இவை எல்லாமே நமக்கு அனுபவிப்பதற்கு ரொம்ப ஏற்றன. நாம் விடாமல் அதையெல்லாம் அனுபவித்து கொண்டே இருந்தால் அப்பொழுது நமக்கு மோட்ச ஆனந்தமே இங்கே கிடைக்கிறதோ என்று நினைக்கும்படியாக அத்தனை விசேஷமான ரசமான அனுபவமானது நமக்கு கிடைக்கும். அதனால் எம்பெருமானவர் தான் பலவிதமான லீலைகளை எல்லாம் செய்வதே பக்தர்களால் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. எப்படியானால் ஒரு நாடகத்திலே நாயகனும் நாயகியுமாக இருந்து கொண்டு நாடகத்திலே சில அபிநயங்களை அவர்கள் செய்வது எதற்காக என்றால் அதை ரசிகர்கள் அதை பார்த்தும் அதை கேட்டும் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே, வேற எதுவும் இல்லையே. வேற எதுவும் அவர்கள் உண்மையாக அதை செய்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல என்ன கேட்டான்னா, எம்பெருமான் உண்மையாகவே செய்கிறான், அதே சமயம் பக்தர்கள் அனுபவிப்பதற்காகவும் செய்கிறான். அதனால தான் சுவாமி தேசிகன் சொல்றார், தங்கே தாமணி லப்த நிர்பரரசைகி அத்தியக்ஷிதோ பாவுகைகி. ரங்கம்னு வச்சுட்டார் ஸ்ரீரங்கத்தை, ரங்கம்னா அரங்கம், ரசிகர்கள் பாவுகர்கள் அவர்கள் அனுபவிக்கிறாளாம் எம்பெருமானுடைய அவதார வைபவங்களில். அந்த மாதிரி எம்பெருமான் இருக்கும்போது அவதார வைபவத்தில் வெறும் இந்த அவதார ரசத்தை கொடுப்பது என்பது மாத்திரமில்லாமல் ஸ்நேகம் சுவம் பிரகடயதி என்கிறார் சுவாமி, தன்னுடைய ஸ்நேகத்தையும் பிரகடனம் பண்ணுகிறான். நான் உங்களுக்காக இத்தனை ஸ்நேகத்துடன் காத்து கொண்டிருக்கிறேன் என்கிற விஷயத்தையும் எம்பெருமான் அங்கே காண்பிக்கிறானா என்பதாக நாம் பார்க்கிறோம். அதில் கற்பார் ராமபிரானையெல்லால் மட்டும் கற்புறோ என்று சொல்ல ஆரம்பித்தவர்
அந்த பெருமான் நமக்காக நாட்டிலே பிறந்து படாதரப்பட்டு நாட்டை அழியும் அறக்கடை நாடி தடிந்திட்டான்னு சொன்னார். அப்புறம் அதுக்காற்றும் உயர்ந்த விஷயம் ஒன்று சொல்லுகிறேன். நான் மனுஷர்களுக்கு துக்கத்தை போக்கடிக்கணாங்கிறது இருக்கட்டும், சிசுபாலனுக்கு கூட தன்னுடைய திருவடிகளை கொடுத்தள்ளன எம்பெருமானுடைய கதையை கேட்ட ஆச்சாரியர்கள் இருக்கும்போது அவர்களிடம் போய் அந்த கதையை கேட்க வேண்டாமா அப்படின்னு சொன்னார். இப்ப அடுத்த பாசுரத்துல அதற்கும் மேல உத்கிருஷ்டமான விஷயம் ஒண்ணு சொல்ல போற, அதுக்கு அடுத்ததுல அதற்கும் மேல உத்கிருஷ்டமான விஷயம் சொல்ல போற. இப்படியாக ஒவ்வொரு பாசுரத்திலையுமே மிக மிக உயர்ந்த விஷயங்களை சொல்லி கொண்டு போறார். இப்பொழுது இந்த கற்பார் ராமபிரானை திருவாய்மொழியிலே நாலாவது பாசனம் நாம் பார்க்க வேணும். தன்மையறிபவர் தாம் அவர்காலன்றி ஆவரோ பன்மை புடர் படர் பொருள் ஆதுமில் பாழ் நெடுங்காலத்து அண்மை புனல் பண்ணி நான்முகனை பண்ணி தன்னுள்ளே தொன்மை மயக்கிய தோற்றிய சூழல்கள் சிந்தித்தேன். சிசுபாலனுக்கு எம்பெருமான் வந்து ரக்ஷை கொடுத்து மோட்சத்தை கொடுத்தான்ங்கிறது பெரிய விஷயமா, லோகத்தில் இருக்கிற மொத்த பேருக்கும் எல்லாருக்கும் சகல க்ஷேமத்தையும் கொடுக்கணும் எம்பெருமான் தானே, இதை சிசுபாலனுக்கு மோட்சம் கொடுத்தாங்கிறது போய் பெரிய விஷயமாக சொல்லணுமா அப்படின்னு இந்த பாசுரம் ஆரம்பம். எல்லாத்தையும் இதுதான், அதாவது அனுகூல ஜனங்கள் பிரதிகூல ஜனங்கள் யார் யார் இருக்காளோ, ராட்சசர்கள் தேவர்கள் அசுரர்கள் மனுஷர்கள் யார் யார் இருக்காளோ எல்லாருக்கும் ஒரு சிருஷ்டியை பண்ணி அவர்களுக்கான போக்கிய போகோபகரணங்களை எல்லாம் கொடுத்து அவர்களுக்கும் ஆகாராதி வியவஸ்தைகள்லாம் பண்ணி வச்சு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய இந்த குணத்தை பார்த்தால் மற்றதெல்லாம் இதை கொடுத்தான் அதை கொடுத்தான்ங்கிறது பெரிய விஷயமாவே சொல்லக்கூடாது. உலகத்தில் எத்தனை ஜீவராசிகள் இருக்கு, எத்தனை கோடி ஜீவராசி மனுஷர்களே 600 கோடிக்கு மேல வேலைக்கா, அதுக்கு மேலே எத்தனை பூச்சிகள் புழுக்கள் மிருகங்கள் தாவரங்கள்னு என்னென்ன இருக்கு, எல்லாத்தையும் சிருஷ்டிச்சு எல்லாத்துக்கும் ஆகாரத்தை எல்லாம் சிருஷ்டித்து இன்னும் எல்லாத்துக்கும் எந்த குறவும் இல்லாமல் அதற்கான வேண்டிய சௌகரியங்கள் தட்பநுட்பங்கள் எல்லாத்தையுமே எம்பெருமான் பண்ணியிருக்கான் அப்படின்னு இந்த மகாகுணத்தை பார்த்தால் அப்படிங்கிற, இது சாதாரண குணம் இல்லையே, சிசுபாலனுக்கு மோட்சம் கொடுத்தான் அப்படிங்கிறது ஒரு கதையே இல்லை. ஏன்னா எம்பெருமான் எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துருக்கிற போது அதையும் சொல்ற, பிரதிகூலனான சிசுபாலனை ரட்சித்தருளினான் என்னும் இதுதான் ஒரு குணமும். இதை போய் ஒரு புதுசா குணமா சொல்றங்களே, அசங்கேய பிரதிகூல அனுகூல சகல ஜந்து ஜாதத்துக்கும் அசேஷ புருஷார்த்த சாதக பூத கரண கலேவரா துபகரண பிரதானம் பண்ண இந்த மகாகுணத்தை பார்த்தால், போக்கிய வஸ்துவை கொடுக்கறான், அந்த போக்கிய வஸ்து அனுபவிப்பதற்கான இந்திரியங்களை எல்லாம் கொடுக்கறான், அதை அனுபவிப்பதற்கு ஒரு சரீரத்துல இந்த ஆத்மா உட்காந்து வைக்கிறான், இந்த மாதிரி எத்தனை விதம் இருக்கு. ஜந்துக்களே 80,000 கோடி விதமான ஜந்துக்கள் இருக்கு, 80,000க்கு மேல ஜந்துக்களே எத்தனை விதம் இருக்கு, அதுல இன்னும் மனுஷன் கண்டுபிடிக்காதுன்னு எத்தனையோ இருக்கு. எல்லாம் பார்த்தோம்னா சமஸ்த ஜகத்தையும் ரட்சிக்கக்கூடியவன் எம்பெருமான், யாருக்கா ஏதாவது குறவு இருக்கா, இந்த ஜந்து இருக்கு இதுக்கு ஆகாரமே இன்னும் சிருஷ்டிக்கவே இல்லை பகவான், அது அப்படியே ஆகாரம் இல்லாமே இருக்கு அப்படின்னு எதுக்காவது உண்டா, இல்லை ஆகாரம் இருந்தாலும் இது சாப்பிட்றதுக்கான வியவஸ்தையே பகவான் பண்ணலை அப்படிங்கிறதும் கிடையாது. எல்லா ஜந்துக்களும் சாப்பிட்டுன்னு தானே இருக்கு, புழு கூட இலையை அரிசி அரிசி சாப்பிட்டுருக்கு, எல்லாமே எல்லாத்துக்கும் சாப்பாடுன்னு ஒன்று இருக்கு, எல்லாத்துக்குமே அந்த ஆகாரமானது வெளியில் போகக்கூடிய சௌகரியம் அதுவும் இருக்கு, எதுக்குமே எந்த குறையுமே கிடையாது. அப்போ சகலத்துக்கு ஜெகத் ரக்ஷண பிரவீணன் அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக சகல சேத்தனா சேத்தனங்களையும் ரட்சிப்பதற்கு மகா சாமர்த்தியம் உடைய இந்த மகாகுணம், அதுல ராட்சசர்கள் ரொம்ப பாபம் பண்ணவர்கள் அதனால பாபம் பண்ணவர்களுக்கு ஆகாரம் கிடையாது அப்படிலாம் ஒன்றும் பகவான் வைக்கல, யார் எந்த ஜந்துவா பிறந்தாலும் அந்த ஜந்துவுக்கு அந்த இடத்துலயே ஆகாரம் கிடைக்கிறது, ஒரு புழு கூட சாக்கடையிலேயே இருக்கிற புழு கூட அதுக்கு ஆகாரம் சாக்கடையிலேயே கிடைச்சிடும், அது வெளியில் வர வேண்டிய அவசியம் இல்லை. கொசுவுக்கு கூட ராத்திரி தான் கொசு வரும், ஆனால் கொசுவுக்கு கூட ஆகாரம் கிடைக்கிறது, எல்லாத்துக்கும் ஆகாரம் உண்டு, எல்லாத்துக்கும் அந்த ஆகாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் சரீரம் அப்படின்னு ஒன்று உண்டு. எல்லாம் இதெல்லாம் ஒரு மகாகுணம், இப்படியெல்லாம் எம்பெருமான் சிருஷ்டிச்சிருக்கான். ஒரு பக்கம் பார்த்தா ஆச்சரியம், இன்னொரு பக்கம் பார்த்தான்னா தயா, ஏன்னா எவ்வளோ இத்தனை அழகாக சிருஷ்டிச்சிருக்கான் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் பார்த்தா எம்பெருமான் எந்த குறவும் இல்லாமல் சிரிச்சிருக்கானே, யாருக்காவது எந்த குறவாவது இருந்திருக்கா, ஒன்றுமே கிடையாது. எம்பெருமானுடைய குறையில யாராவது அந்த சிருஷ்டி வைபவத்தில் யாராவது ஏதாவது தோஷம் சொல்ல முடியுமா, என்னைக்காவது யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா, எதுவுமே சொல்ல முடியாது. அதனால நமக்கு பூர்ணமாக கொடுத்துருக்கான், எல்லாருக்கும் பூர்ணமாக கொடுத்துருக்கான்,
ரொம்ப நாள் முன்னாடி ஒரு சந்தேகம் ஒன்று இருந்தது. ஆமைகளுக்கெல்லாம் ஓடு இருக்கு, மேலே சரீரத்து மேலே ஓடு இருக்கு, ஆனால் ஏதாவதுனா பட்டுன்னு ஓட்டுக்குள்ளே புகுந்து கொடுக்கும் ஆமையெல்லாம். அந்த மாதிரி நமக்கும் ஒரு ஓடுன்னு ஒன்று இருந்ததுன்னா அப்போ வீடுன்னு ஒன்று கட்ட வேண்டாமே, அவரவர்களுக்கு ஒரு ஓடு ஒன்று இருக்கும், ஓடு இருந்துருக்கும் வச்சுக்கோங்க, ஏதாவதுனா பட்டும் ஓட்டுக்குள்ளே புகுந்துடலாம், வெயில் இருக்காது, மழை இருக்காது, குளிர் இருக்காது, நமக்கு வேணும்னா ஓட்டுக்குள்ளே புகுந்துக்கலாம், வேணாம்னா வெளியில் வந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஓடுன்னு ஒன்று இருந்துட்டு மனுஷர்களுக்கெல்லாம் கூட ஆமை மாதிரி ஓடு இருந்தால் இப்போ வீடு கட்டி அவஸ்தப்பட வேணாமே அப்படின்னு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை கேட்டேன் ஒருத்தர்கிட்ட, ஏன் அவர் சொன்னார் அப்படி ஓடு இருந்தால் அப்போ ஆமை மாதிரி தான் நடக்க முடியும், பரவாயில்லையா, ஓட முடியாது, ஆமை மாதிரி மெதுவாக தான் போகும், ஏன்னா ஓட்ட தூக்கின்னு இவ்வளோ கஷ்டப்படும், அது அதனுடைய சரீரத்தில் அது பெரிய அதுக்கு சோடுங்கிறது பெரிய பாரம், அந்த பாரத்தை ஆமையை சுமக்கிறது, அது சுமக்கிறதுக்கான சக்தியை பகவான் கொடுத்துருக்கான், அந்த சக்தியும் கொடுத்து ஆனால் கொஞ்சம் மெதுவாக போய்க்கோ, மெதுவாக போனாலும் பரவாயில்லை, ஏன்னா அதுக்கு வேண்டிய ஆகாரம் அதுக்கு கிடைச்சிருக்கு, நம்மளும் ஓடுறோம் இல்லையா, அப்போ ஓடி இருந்தால் ஓட முடியாது, மெதுவாக தான் நடக்க முடியும், அது சுமந்துன்னு இருக்கணும், அதுக்கு என்ன பாரமோ என்னமோ நமக்கு தெரியாது, அது சுமக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது, அந்தந்த சரீரம் இருக்கும்போது அந்தந்த சரீரத்தில் அது இதுக்கான சக்தின்னு வேறு இருக்குது, அது ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும் கூடவே, ஒவ்வொரு சரீரத்துக்கும் அதற்கேற்ற சக்தி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பகவான். அதனால் எந்த குறையும் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய சிருஷ்டி, அதை பற்றியான பாசுரம் இது. அந்த சிருஷ்டி வைபவத்தை கேள்விப்பட்டவர்கள் எம்பெருவானுக்கு தாசனாக ஆகாமல் இருக்க மாட்டார்கள். என்ன ஆச்சுன்னு கேட்டால், பன்மை புடர் பன்மை படர் பொருள் ஆதுமில்பால் நெடுங்காலத்து, பல விதமான வஸ்துக்கள் பெருக்கொள்ளும், இல்லைன்னா உலகம் முழுக்க படர்ந்து இருக்கக்கூடிய பன்மைனா பலவிதமாக இருக்கக்கூடிய பொருள்கள், இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலம் ஒன்று, பிரளய காலம், அதில் பால் நெடுங்காலம் அப்படிங்கிற பால் அப்படின்னா பாழான காலம், ஒரு புருஷார்த்தமும் இல்லாத போயிடுதுன்னு அர்த்தம், நமக்கு எந்த காலத்திலேயாவது நம்ம எதுவுமே அனுபவிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் காலம் மொத்தம் பாழுங்காலம் ஆயிடுது, ஏன்னா வீணாயிடுது அப்படின்னு தானே சொல்லுவோம். என்ன கேட்டால், என்னமோ அங்கே போனேன், அங்கே போய் ஒரு ஒரு மணி காலம் ரெண்டு மணி காலம் காத்திருந்தேன், ஏதோ கிடைக்குமா பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல, மொத்தம் வேஸ்ட்டு, காலம் மொத்தம் வீணா போயிடுத்து பாழாயிடுது அப்படின்னு சொல்கிற மொழியும், அந்த மாதிரியாக பிரளய காலம் இருக்கோல்லையோ அது பாழ் காலம், ஏன்னா யாருக்கும் எந்த போகமுமே கிடையாது, எல்லா அது அப்படியே இருந்துருக்கு, சம்சாரிக்க போகமும் கிடையாது, ஒரு போகமும் கிடையாது, அப்படி பாழா இருக்கக்கூடிய காலம் அது நெடுங்காலம், அப்படி எத்தனையோ த்விபரார்த்த வருஷ காலம் அந்த மாதிரியே ஒடிந்தது. அந்த சமயத்தில் அந்த பிரளய காலத்தில் எம்பெருமான் என்ன பண்ணான், நன்மை புனல் பண்ணி சிருஷ்டிக்க ஆரம்பித்தான், முதல்ல புனல் அப்படின்னா ஜலத்தை சிருஷ்டித்தான், ஜலத்தில்லாத பூமியை சிருஷ்டிக்கிறான், அதனால அப்ப ஏவச சர்ஜாதவ் தாசு வீரியம் அப்பா சிருஜத்துன்னு வரும், அதெல்ல அப்பு தான் ஜலத்தை தான் சிருஷ்டிச்சான், நன்மை நமக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய ஜலத்தை சிருஷ்டிச்சான், முதல்ல பூமியை சிருஷ்டிச்சிட்டு ஜலத்தை சிருஷ்டிக்கிறேன், ஏன்னா பூமிக்கே முதல்ல தேவை ஜலம்தான், மனுஷர்கள் வந்து ஜலம் இல்லாட்டா ஜீவிக்க முடியாது, என்ன ஆனாலும் ஜலங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையோ, அதனால முதல்ல நமக்கு தேவையான ஜலத்தை சிருஷ்டிச்சிட்டான், ஜலத்தை காட்ட நமக்கு தேவை எதுன்னா வாயு, அதுவும் முதல்ல சிருஷ்டிச்சுட்டான், நமக்கு மனுஷர்களுக்கோ இல்லை ஜீவிகளுக்கோ கட்டாயம் தேவையா இருக்கக்கூடியது ஜலம் வாயு இதெல்லாம் சிருஷ்டிச்சு, அதுக்கப்புறம் பூமியை சிருஷ்டிச்சு, அதுக்கப்புறம் நம்மளை சிருஷ்டிச்சிருக்கான், அதனால இவ்வளோ இவ்வளோ நிபுணனாக சிருஷ்டி இருக்கு, ஆனால் முதல்ல நன்மை புனல் பண்ணி நல்ல நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஜலத்தை முதல்ல சிருஷ்டிச்சான், அப்புறம் நான்முகனை பண்ணி அதுக்கப்புறம் வந்து முதல் முதல்ல பிரம்மாவை சிருஷ்டிச்சான், பிரம்மா மூலமாக மற்றபேர் சிருஷ்டி, தன்னுள்ளே தொன்மை மயக்கிய தோற்றிய, தனக்குள்ளேயே தனக்குள்ளேயே தன்னுடைய சங்கல்பத்திலேன்னு அர்த்தம், தொன்மை முன் காலத்திலே தன்னுடைய சங்கல்பத்தாலே மயக்கிய தோற்றிய சூழல்கள் எல்லாத்தையும் மயக்கி உள்ளுக்குள்ள வைத்து கொண்டிருந்த காலம், தோற்றி சிருஷ்டி பண்ணின காலம், அதற்கான சூழல்கள் உபாயங்கள் இதையெல்லாம் சிந்தித்து பார்த்தால் ஒருத்தர் இந்த உலகம் முன்னாடி எப்படி இருந்தது, அப்புறம் எப்படி பகவான் சிருஷ்டிச்சான், இந்த விஷயங்கள்லாம் சித்தித்து பார்த்தால் இப்போ தன்மையறிபவர் தாம் அவர்க்கு ஆளன்றி ஆவரோ, அப்போ இவர்கள் தானே போய் எம்பெருமான் திருவடியில் போய் விழமாட்டார்களோ, எம்பெருமானுக்கு தாசன் தாசன்னு சொல்ல மாட்டார்களோ, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களோ, யார் கொடுத்துருப்பா இதெல்லாம், அது ஏதோ வந்தது வந்தாச்சு இருக்கிறது இருந்திருப்போம் அப்படின்னு இருக்கக்கூடாது, யார் இப்படியெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு சிருஷ்டியை பண்ணியிருப்பான்னு யோசிச்சு பார்த்தவர்கள் நாராயணனுக்கு ஆளாகாமல் வேற யாருக்கு ஆளன்று இருப்பார்கள், நாராயணனுக்கு ஆளாகாமல் எப்படி இருக்க முடியும் அவர்களாலே அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம்.
அதாவது செய் நன்றி குன்றேன் மீன் துண்டீர்கள் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி தான் செய் நன்றி இருக்கிறாங்க. நமக்கு எல்லாத்தையும் கொடுத்த நம்ம எதையுமே நாம சிருஷ்டிக்கல. முதல் முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, நமக்கு இருக்கக்கூடிய சரீரத்தை நாம சிருஷ்டிக்கல, நாம சாப்பிடக்கூடிய வஸ்துக்கள் வாழைப்பழம் அப்புறம் நெல் அரிசி முதலானது அதெல்லாமும் நாம சிருஷ்டிக்கல. அதை சாப்பிடுவதற்கு உபகரணமாக நமக்கு இருக்கக்கூடிய வாயு பல்லு நாக்கு வயறு இதெல்லாம் எதையுமே நாம சிருஷ்டிக்கல. சாப்பிட்டப்புறம் இதுல இருக்கிற சத்தெல்லாம் எடுத்துன்னு போகக்கூடிய அளவு அங்க இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் இது இது என்னன்னோ அதெல்லாம் எதுவுமே நாம சிருஷ்டிக்கல, எதுவுமே நமக்கு தெரியவே தெரியாது. இது மொத்தத்தையும் எம்பெருமான் நம்மையும் சிருஷ்டிச்சான், அதையும் சிருஷ்டிச்சான், அது ஜெரிக்கக்கூடிய விதத்தையும் சிருஷ்டிச்சான், எல்லாத்தையும் சிருஷ்டிச்சிருக்கான் ஜியா. அதனால இதெல்லாம் தெரிந்தவர்கள் எம்பெருமானுக்கு ஆளாகாமல் இருப்பார்களோ? இந்த தன்மை இந்த சுபாவத்தை தெரிந்தவர்கள் அவர்க்கு ஆளன்றி ஆவரோ எம்பெருமானுக்கு தாசனாகாமல் இருப்பார்களோ அப்படின்னு. தன்மையினா சுபாவம் அப்படின்னு அர்த்தம். அவர் தாங்கள் தாம் அவர்க்கு ஆளன்றி ஆவரோ, தாம்னா தானாகவே போய் விழுவா. இந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தா இன்னொருத்த போய் சொல்ல வேண்டாம், எம்பெருமான் வந்து சொல்ல வேண்டாம் நீ என் தாசன்னு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா உடனே போய் எம்பெருமான் திருவடியில் போய் விழுவார்கள், நீர்தானே எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு. தன்மை அறிபவர் தாம் அவர்க்கு ஆளன்றி யாவரோ, தன்மை அறிபவர்கள் இந்த சிருஷ்டியினுடைய சுபாவத்தை எல்லாம் தெரிந்தவர்கள் தாமாகவே அந்த எம்பெருமானுக்கு ஆளாகாமல் இருப்பார்களோ. ஏன்னா எவ்வளோ அழகா சிருஷ்டி பண்ணியிருக்கான். முதல்ல சிருஷ்டியை சொல்லிச்சு, முதல்ல பிரளயத்தில் ஆரம்பிக்கிறோம். பன்மைப்படர் பொருள் ஆதிமில்பாள் நெடுங்காலத்து, சிருஷ்டி காலத்துல பன்மை, பிரளய காலத்துல ஏகத்வம் அப்படின்னு வேதம் சொல்றது. ஏகத்வம் பகுத்வம்னு ரெண்டு சொல்றது. பிரளய காலத்துல ஏக்காக பகவான் மட்டும்தான் இருந்தான், வேற எதுவும் கிடையாது. சிருஷ்டி காலத்துல பாருங்கோ எத்தனை ஜீவர்கள் எத்தனை அச்சேத்திரங்கள் எல்லாம் வந்திருக்கு. அந்த ஏகாதான் இந்த பகுவும் சிருஷ்டிச்சது, பகுவா மாறித்து. அதனால சிருஷ்டி காலத்துல பன்மைப்படர் பொருள், பிரளய காலத்துல ஒரே ஒரு பொருள். இப்ப சிருஷ்டி காலத்தை பத்தி சொல்ற பன்மை படர் பொருள்னு, அது இல்லாத காலம் பிரளய காலம். பன்மை படர் பொருள் ஆதுமில் பால், பன்மையாகவும் படர்ந்து இருக்கக்கூடிய பொருள் எதுவுமே இல்லாமல், பால் நெடுங்காலத்து புருஷார்த்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய நெடுங்காலத்திலே தீபரார்த்த வருஷ காலம் இப்படி இருக்கும் பொழுது நன்மை புனல் பண்ணி நல்ல ஒரு ஜலத்தை முதல்ல சிருஷ்டிச்சான். நன்மைனா நமக்கு உபகாரம் செய்யக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அதாவது வேடிக்கை என்ன சொல்றாங்க கேட்டா, பிரளயம் பண்றதும் ஜலத்தை வச்சுதான் பிரளயம் பண்றானா, சிருஷ்டி பண்றதும் ஜலத்தை வச்சுதான் சிருஷ்டி பண்றானா? ஏன்னா பிரளய காலத்திலயும் மொத்தமும் சமுத்திரத்துக்குள்ள மூழ்கி போறது, ஆள் இல்லை கண் இருக்கான் அப்படிதான் கதையெல்லாம் கேட்கறோம். அதனால பிரளய காலத்திலயும் ஜலத்தை வச்சே பிரயோகம் பண்ணலாம், சிருஷ்டி காலத்தையும் முதல்ல ஜலத்தை சிருஷ்டிச்சு அதுலதான் பூமியை சிருஷ்டிக்கிறான். அதனால எல்லாத்துக்குமே ஜலம்தான் எம்பெருமானுக்கு. என்ன கேட்டா பிரளய காலத்துல இருக்கிற ஜலங்கிறது நன்மை புணர் அல்ல, அது தீமை புணல். சிருஷ்டி காலத்தில் இருக்கிற ஜலங்கிறது நன்மை புணல். அதான் நன்மை புணல் பண்ணி நான்முகனை பண்ணி அந்த ஜலத்தையும் சிருஷ்டிச்சா நான்முகனையும் பண்ணி வச்சானே. ஏன்னா நம்ம எல்லாம் சிருஷ்டிக்கிறதுக்கு முதல்ல பிரம்மாவை சிருஷ்டிச்சு அவர் மூலமாக நம்மளை சிருஷ்டிக்கணும். நன்மை புணர் நன்மை புணல் பண்ணி நான்முகனை பண்ணி ஏன் ஜலத்தை தான் முதல்ல சிருஷ்டிச்சான்னு சொல்ற, ஆகாசம் தான் முதல்ல சிருஷ்டிச்சான் அப்படின்னா கேள்வி வரும். சுருக்கம் சுவாமி தேசிகன் பதில் சொல்றார், முதல்ல ஆகாசத்தை சிருஷ்டிச்சார், ஆகாசத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அகங்காரம் மகத்தத்துவம் முதலானதான சிருஷ்டிச்சார். அதெல்லாம் இருக்கட்டும், பூமியில தானே நம்ம இருக்கோம், இந்த பூமி வரத்துக்கு முன்னாடி ஜலம் இருந்தது. அதனால நமக்காக இந்த விஷயத்த சொல்றேன், நீங்கெல்லாம் பூமியில இருக்கங்களே இதுக்கும் காரணமா முதல்ல ஜலம் இருந்தது, அந்த ஜலத்தையும் சிருஷ்டிச்சவன் எம்பெருமான் அப்படின்னு எடுத்து சொல்றது இது ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்லாம். அதனால இது நன்மை புனல், இது நன்மை புணல் பண்ணி நான்முகனை பண்ணி. இது வேற அழகான விஷயம், நான்முகனை பண்ணியும் நான்முகனை பண்ண முடியும். நன்மை புணல் பண்ணினா புரியுறது, பொம்மை பண்ணிங்கிற மாதிரி நான்முகனை பண்ணிங்கிற என்னன்னு கேட்டா அவ்வளவு அனாயாசமா சிருஷ்டிச்சேன்னு அர்த்தம். நான்முகன் ஒருத்தரை சிருஷ்டிக்கிறேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாலாம் கிடையாது, சும்மா பேப்பர்ல ஒரு பொம்மை பண்றா இல்லையா, அந்த திடீர்னு பேப்பர்லயே ராக்கெட் பண்ற அந்த மாதிரியாக நான்முகனை பண்ணிட்டு ஆகும்மா. சங்கல்பம் மாத்திரத்தினாலே சிருஷ்டி நடக்கிறதுன்னு அர்த்தம். அதனால நன்மை புனலையும் பண்ணி நான்முகனையும் பண்ணிங்கிற, நான்முகனையும் பண்ணார் வரதான், அச்சேதத்தை பண்ற அவரு அனாயாசமா பண்ணிட்டான்னு அர்த்தம். தன்னுள்ளே தொன்மை மயக்கிய தோற்றிய தனக்கு உள்ளுக்குள்ளே, அதாவது தன்னுடைய சங்கல்பத்தாலேன்னு அர்த்தம் இருக்கு. இதுக்கு தொன்மையினா பழங்காலத்திலேயே தன்னுடைய சங்கல்பத்திலேயே பூர்வ காலத்திலேயே தன்னுடைய சங்கல்பத்தாலேயே எம்பெருமான் சம்ஹாரம் பண்ணி தொன்மையை மயக்கிய
அப்புறம் தோற்றிய மறுபடியும் சங்கல்பத்தினாலே சிருஷ்டி பண்ண இந்த சூழல்கள் தொன்மை மயக்கி தோற்றிய சூழல்கள் சிந்தித்தே சிருஷ்டியாதி உபாயங்களை எல்லாம் சிந்தித்து பார்த்தால் வேதாந்த வாக்கியங்கள்ல சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் யோசிச்சு பார்த்தால் அப்போ தன்மையறிபவர் இந்த வஸ்துவனுடைய சுவாவங்களை எல்லாம் தெரிந்தவர் நம்ம எதுக்காக இருக்கோம் இந்த போக்கிய வஸ்துக்கள்லாம் எதுக்காக இருக்கு இந்த சுவாவங்கள்லாம் தெரிஞ்சவா தாம் அவர்க்கு ஆளன்றி யாவரோ தாங்களாகவே எம்பெருமான் திருவடியில் போய் விடமாட்டார்களோ எம்பெருமானுக்கு தாசனாகாமல் இருப்பார்களோ அப்படின்னு நன்மை போன தன் பன்மைப்படர் பொருள் அது மில்பாள் நெடுங்காலத்து நன்மை புனல் பண்ணி நான்முகனை பண்ணி தன்னுள்ளே தன்மை மயக்கிய தோற்றிய சூழல்கள் சிந்தித்தே சூழல்கள் சிந்திக்கில் மாயன் கடலன்றி சூழ்வரோ ஆழப்பெரும் புனல் தன்னுள் அழுந்திய ஞாலத்தை தாழப்படாமல் தன்பால் ஒரு கோட்டிடைத்தான் கொண்டா கேடல் திருவுருவாயிற்று கேற்று உணர்ந்துமே இதை காட்டுல பெரிய விஷயம் ஒன்று சொல்ல போறார் இப்போ ஸ்ரீ வராக அவதாரத்திலே பூமியை எடுத்து வச்சாரேமா எம்பெருமா ஒரு ஜலத்துக்குள்ளே முழுகியிருந்த பூமியை உத்தாரணம் பண்ணி வச்சு தன்னுடைய கோட்டிடையிலே எம்பெருமான் வைத்து கொண்டான் அப்படின்னு ஒரு கேடல் திரு உருவு வராக அவதாரம் ஸ்ரீவராக அவதாரம் அதை கேட்டும் உணர்ந்தும் இருக்கக்கூடியவர்கள் மாயவன் கடலன்றி சூழ்வரோ எம்பெருமான் திருவடியை தவிர வேற எந்த திருவடியை செய்விப்பார்கள் என்பதாக அர்த்தம் அதாவது எல்லாத்தையும் சிருஷ்டிச்சார் அப்படின்னு ஒன்று இருக்கட்டும் இந்த உபகாரத்துக்கு மேலே பெரிய உபகாரம் சிருஷ்டிச்சதுக்கு ஆபத்து வந்ததுன்னா பட்டுன்னு போய் ரட்சிக்கிறார் சிருஷ்டிக்கிறதோட என்னோட காரியம் முந்தி போச்சு ஆபத்து வந்தால் நீயே பார்த்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லலை ரட்சிக்கிறதுக்கும் முன்னாடி வந்து நிற்கிறார் மோட்சம் கொடுக்கறதுக்கும் முன்னாடி வந்து நிற்கிறார் அது சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டானா இதுவார் நீ இந்த காரியம் செய்யச்சோன்னா செஞ்சுட்டேன் அதுக்கு மேலே இதுக்கு எதாவது வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுவா செய்ய முடிஞ்ச காரியம் இதை செஞ்சாச்சு அது மாதிரி எம்பெருமான் சிருஷ்டிச்சாச்சு காரியம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலை சிருஷ்டிச்சப்புறமும் அந்த பூமிக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்போது எம்பெருமான் ஸ்ரீவராக அவதாரம் எடுத்தார் பூமி வந்து சமுத்திரத்துக்குள்ள முழுகும் போது எம்பெருமான் ஸ்ரீவராக அவதாரம் எடுத்து அதை தன்னுடைய கோட்டிலே வைத்து காப்பாற்றினான் அப்படின்னு சரித்திரம் இருக்குல்லையோ அந்த சரித்திரத்தை கேட்டுவிட்டு சூழல்கள் சிந்திக்கில் மாயன் கடலன்றி சூழ்வரோ அப்படிப்பட்ட உபாயங்களை எல்லாம் சிந்தித்து பார்த்தால் எம்பெருமானுடைய திருவடியை தவிர வேற எதையாவது அவர்கள் யாராவது சேவிப்பார்களா அப்படின்னு எம்பெருமான் பண்ண உபாயங்கள் எல்லாம் பார்த்தால் அந்த உபாயங்கள்லாம் நினைத்து பார்த்தால் அப்போ எம்பெருமானுடைய மாயனான ஆச்சரியபூதனான எம்பெருமானுடைய கடல்னா திருவடி அதை தவிர வேற எதையாவது அவர் சூழ்வரோ வேற எதையாவது அவர் சேழ்வரோ அப்படின்னு அர்த்தம் சூழல்கள் சிந்திக்கில் மாயன் கடலன்றி சூழ்வரோ அவனுடைய திருவடியை தவிர வேற ஏதாவது சேர்ந்திருப்பார்கள் ஏன்னு கேட்டா என்ன பண்ணார் வராக பெருமாள்னா ஆழப்பெரும் புனல் தன்னுள் அழுந்தி அஞ்ஞாலத்தையே ரொம்ப பெரிய சமுத்திரம் மகாசமுத்திரம் பிரளயாரணம்னு பேர் அதுக்கு அதுல போய் சமுத்திரம் அதுல போய் பூமி விழுந்துருத்து ஆழப்பெரும் புனல் சாதாரணமான ஒரு சமுத்திரத்தை போய் வேலை பெரிய சமுத்திரத்துல ஆழமான சமுத்திரத்துல இல்ல ஆழ பெரும் புனல் தன்னுள் அழுந்திய ஞாலத்தை அப்படிங்கிற பெரிய அது ஆழங்கிற பின்னாடி வச்சுக்கணும் பெரும் புனல் தன்னுள் ஆழமாக அழுந்திய ஞாலத்தை அப்படி நன்னா உள்ள போய் அழுந்திருத்தோம் பெரிய சமுத்திரத்தில் இந்த பூமியானது தாழப்படாமல் விளம்பப்படாமல் தன்பால் ஒரு கோட்டிடை தான் கொண்ட தன்னுடைய தன்பால் தன்னிடத்திலேயே தன்னுடைய திருமேனியிலேயே ஒரு கோட்டுக்கு நடுவுலே அதாவது ஒரு கொம்பு இருந்தது வராக பெருமாளுக்கு அந்த கொம்புக்கு நடுவில் அந்த பூமியை வைத்து கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட கேடல் திருவுருவாயிற்று கேடல் திருமேனி சீவராக திருமேனி அப்படிங்கிறது இதை கேட்டும் இதை உணர்ந்தும் இருப்பவர்கள் அவனை தவிர வேற யாருடைய கழலை சேர்வார்கள் வேறு யாருடைய திருவடியை சேர்வார்கள் என்பதாக அர்த்தம் இந்த பிள்ளான் வந்து ஆச்சரியமா ஒரு அர்த்தம் சொல்றார் போன பாசுரத்துல எம்பெருமான் சிருஷ்டித்த வைபவம் சொன்னார் அதை காட்டிலும் விசேஷமா ஒன்னு சொல்லணும் இந்த பாசுரத்துல அதுக்காக ஒரு உதாரணம் ஒன்று சொல்ற
கிணற்றிலே விழுந்த தன்னுடைய பிரஜையை மாதாவானவள் வாத்சல்ய அதிசயத்தாலே விழுந்து எடுக்குமா போலே ரசாதலத்திலே நிமக்னையான பிருத்திவியை வராகரூபதரனாய் அக்ஷணத்திலே சென்று முழுகி எடுத்து அருளின இம்மகாகுணத்தை கேட்டு அப்படின்னு. அதாவது சிருஷ்டிச்சாங்கிறது இருக்கட்டும், ஆனா அதை காட்டிலும் பெரிய விஷயம் ரட்சிச்சாங்கிறது. நடுசன் சிருஷ்டிச்சு மாத்திரம் சொல்ல அவ அவளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருக்கான்னு சொன்னார். அது இருக்கட்டும், ஒரு ஆபத்துன்னு வரும்போது என்ன பண்ணாரு கேட்டானு, மாதா மாதிரி நடந்துட்டாரா, அம்மா மாதிரி நடந்துட்டாரா. குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னா அம்மா என்ன பண்ணுவா, குழந்தை கிணத்துக்குள்ள விழுந்துருத்து அப்படின்னா ஆபத்துன்னா உடனே அம்மாவும் கிணத்துக்குள்ள விழுந்துருவா. முதல் காரியமே வந்து அங்கிருந்து குழந்தையை எழுத்து விட பாப்பா, ஐயோ ஆபத்து ஆபத்து குழந்தை கிணத்துக்குள்ள விழுந்துருத்து அப்படின்னா அங்கே கத்துன்னு இருக்க மாட்டான். ஒரு தாயானவள் பட்டுன விழுந்து அவனுக்கு கிணத்துக்குள்ள விழுந்து குழந்தையை காப்பாத்துவா இல்லையா. அந்த மாதிரி இந்த பூமாதேவி பூமியில இருக்கக்கூடிய நாம் நம்மளாம் குழந்தைகள் பூமியில வரணும். இந்த பூமியே இப்போ கிணத்துக்குள்ள விழற மாதிரி சமுத்திரத்துக்குள்ள விழுந்துருக்கு. ஆனால் தாழப்படாமல் விளம்பம் பண்ணாமல் உடனே எம்பெருமான் வந்து வராக அவதாரம் எடுத்து தன்பால் ஒரு கோட்டிடை தான் கொண்ட கேழல் திருவுரு அப்படின்னு தன்னிடத்திலேயே லோகத்தை வச்சுனேன், நீங்களே எங்கேயும் கஷ்டப்படாதங்க, நான் இருக்கேன் நீங்கிட்ட பாத்துக்கிறேன் அப்படின்னு தானே அந்த பூமியை ஒரு கோட்டு உருளியிலே வைத்து கொண்டாள். அப்படிப்பட்ட கேழல் திருவுருவாயிற்று கேட்டு உணர்ந்துவேன். இந்த கேழல் திருவுருங்கிற வராக அவதாரம் அதை கேட்டாங்களா முன்னாடி, இந்த வராக சரித்திரம் கேட்டச்சா, வேதத்திலேயே சொல்லியிருக்கே, எத்தனையோ புராணங்கள் இருக்கே, பல புராணங்கள் இருக்கு இது. அப்ப கேட்டாச்சு, உணர்ந்தீர்களா, அடுத்தது கேட்டா போறாது, கேட்டு உணர்ந்து அந்த வராக பெருமாண்டி வைபவத்தை கேட்டு வராக பெருமாண்டி வைபவத்தை உணர்ந்து யார் இருக்கிறார்களோ அவர்கள் அவரை தவிர வேற யாருடைய திருவடியை அவர்கள் செவிப்பார்கள் அப்படின்னு. சூழல்கள் சிந்திக்கில் அதான் சொல்ற, இம்மகாகுணத்தை கேட்டு தங்களுக்கு ஒரு புருஷார்த்த சாதனத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கல் அந்த ஆச்சரியபூதனானவனுடைய திருவடிகளை அல்லது ஆசிரியப்பாரோ. எத்தனை ஆச்சரியமாக பூமியை சிருஷ்டித்தவன், பூமியை ஏந்தினவன், அவன் திருவடைத்தவர் வேற ஏதாவது இவர்கள் சிந்திப்பார்களோ அப்படின்னு. சூழல்கள் சிந்திக்கில் மாயன் கடல் அன்றி சூழ்வரோ ஆழப்பெரும் புனல் தன்னுள் அழுந்தி அஞாலத்தை தாழப்படாமல் தன்பால் ஒரு கோட்டிடை தான் கொண்ட கேழல் திருவுருவாயிற்று கேட்டும் உணர்ந்துமே அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். வராக ரூபதரனாய் அக்ஷணத்திலே சென்று முழுகி எடுத்து அருளின இம்மகாகுணத்தை கேட்டு ருதமானத்தை ஸ்மரித்து வைத்து தங்களுக்கு ஒரு புருஷார்த்த சாதனத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கில் அந்த ஆச்சரியபூதனானவனுடைய திருவடிகளை அல்லது ஆசிரியப்பரோ அப்படின்னு. அதனால ஆழ பெரும்புடன் தன்னுள் அழிந்திய ஞானத்தேன்னு, பூமிக்கு ஆபத்து இல்லை, பூமிக்கு மாத்திரம் ஆபத்து இல்லை, பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆபத்து என்பதாக எல்லாரையும் எம்பெருமான் காப்பாற்றி அந்த பூமியை மறுபடியும் அந்த சமுத்திரத்திலே வச்சு உள்ள முழுகாதபடி இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் வராக பெருமாள் தான் எப்பவுமே நினைக்கணுமா, இந்த மகாகுணம் இருக்கிறபடினால என்ன சொல்ல, காத்தால எழுந்த உடனே நம்ம பூமியில தானே கால் எடுத்து வைக்கணும் தூங்கி எழுந்துக்கிச்ச, அப்போ வராக பெருமாளை நினைக்கணும். க்ஷிதிதரன் அப்படின்னு வராக பெருமாள் பேர், பூமியை தரிக்கிறவர், வராகாய க்ஷிதிதராய, இப்படி வராக பெருமாள் தான் முதல் முதல்ல நினைக்கணும். ஏன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கிறது எங்க, பூமியில, எழுந்து உட்கார போறது எங்க, பூமியில, அதுக்கப்புறம் நடக்க போறது எங்க, பூமியில, எல்லாமே பூமி தான் என்ன, நமக்கு ஆகாசத்தில் சஞ்சரிக்க போறோம் இல்ல லோகாந்தரம் போக போறோமா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த பூமி தானே நமக்கு இடம், நமக்கு இடத்தை கொடுத்தவர் யாரோ முதல்ல அவரை நம்ம அவரை சேவிக்கணும், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம், நாம எழுந்து காரியம் பண்றது எதுவும் பண்றதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இடத்தை கொடுத்தவர் பெருமாள், இடமாக இருக்கிறவர் பூமாதேவி நாச்சியார், அதனால பூவராக நாச்சியார், அதனால பூவராக பெருமாள், அவரை தான் கார்த்தால முதல்ல நினைக்கணுமா. ஹரிநாமத்தை சொல்லிட்டு எழுந்திருக்கும் போது பூமி வர பெருமாளை நினைச்சு காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னு கேட்டா சூழல்கள் சிந்திக்கல் மாயன் கடலன்றி சூழ்வரோ, இந்த பூமி நமக்கு பண்ற உபகாரம் என்ன, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அப்போ வராக பெருமாள் தவிர வேற யாரையும் சேவிக்க மாட்டார்கள். ஆழப்பெரும் புனல் தன்னுள் அழுந்தி அஞாலத்தை தாழப்படாமல் தன்பால் ஒரு கோட்டிடை தான் கொண்ட கேடல் திருவுருவாயிற்று, கேடல்னா வராகம், திருவுருன்னா அழகான திருமேனி,
கேட்டும் உணர்ந்துமே எத்தனையோ புராணங்கள்லாம் சொல்லியிருக்கா. கேட்டா உடனே உணர்ந்துக்கணும், திரும்ப கேட்டாம போறாது. கதை கேட்கறது இல்லை, கதை கேட்டு வராக பெருமாள் நமக்கு எத்தனை உபகாரம் பண்ணிருக்காருங்கிறத உணர்ந்து நாம் வந்து அவருடைய திருவடியை ஆசிரியக்கணும். அந்த ஆச்சரிய பூதனானுடைய திருவடிகளை அல்லது ஆசிரியப்பரும். அடுத்த பாசுரம், கேட்டும் உணர்ந்தவர் தேசவர்க்கு ஆளன்றி யாவரோ வாட்டமிலா வன்கை மாவலி வாதிக்க வாதிப்புண்டு ஈட்டங்கொள் தேவர்கள் சென்றிறந்தார்க்கு இடர் நீக்கிய கோட்டங்கே வாமனால் செய்த கூத்துக்கள் கண்டுமே. அடுத்து வாமன பெருமாள், ராக பெருமாள் ஆச்சு. அடுத்து வாமன பெருமாள் செய்த கூத்துக்கள் இருக்கு, ஆச்சரியங்கள். இதையெல்லாம் பார்த்த ஒருத்தன் அவரை ஆசிரியக்காமல் எப்படி இருப்பான்? கேட்டும் உணர்ந்தவர் கேசவர்க்கு ஆளன்றி ஆவரோ. இந்த வைபவத்தை, வாமன பெருமாளின் வைபவத்தை கேட்டு அதை உணர்ந்தவர், அனுபவமாக அதை அனுபவித்தவர்கள் கேசவனுக்கு ஆளன்றி ஆவரோ, கேசவனுக்காக ஈடுபடாமல் எப்படி இருப்பார்கள்? என்னன்னு கேட்டா, வாட்ட விழாவன் கை மாவலி வாதிக்க வாதிப்புண்டு அப்படின்னு. மாவலினா மகாபலி, வாட்டமிலா வன்கைன்னு வாட்டமே இல்லாமல் நல்ல கை, அவனுக்கு வள்ளல் தன்மையான கை கொடுத்து கொண்டே இருக்கார். யாகத்தில் நிறைய பேருக்கு நிறைய கொடுத்து கொண்டே இருக்கார். அந்த விஷயத்துல வாட்டமே கிடையாது, கை வலிக்கிறதுனோ இல்லை நிறைய கொடுத்தாச்சு அப்படின்னு அந்த எண்ணமே கிடையாது. இன்னும் நிறைய கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுத்துட்டே இருக்கார். வாட்டமிலா வன்கை மாவலி வாதிக்க வாதிப்புண்டு. அவன் வாதிக்க, வாதிக்கன பாதிக்கன, பாதிப்புண்டுனா பாதிப்பை ஏற்றுக்கொண்டு அப்படின்னு. அவர் மகாபலியானவன், அவன் பாதிக்க அந்த பாதத்தை ஏற்றுக்கொண்டு ஈட்டங்கள் தேவர்கள் அப்படின்னு கூட்டம் கூட்டமாக, ஈட்டங்கள் தேவர்கள், தேவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்கா. அவளுக்கெல்லாம் என்ன கஷ்டம்னு கேட்டேன், மகாபலி ராஜ்யத்தை அபகரிச்சுட்டு விட்டேன். அதனால அந்த மகாபலி பாதிக்க அந்த பாதிப்பை ஏற்றுக்கொண்டு ஈட்டங்கொள் தேவர்கள் சென்று இறந்தார்க்கு இடம் நீங்கிய நேர போய் பெருமாள் கிட்ட போய் யாச்சித்தார்கள், எங்களுக்கு எங்கள் ராஜ்யத்தை மீட்டுக் கொடுங்கள் அப்படின்னு கேட்டார்கள். இன்னும் அவர்களுடைய இடர் நீக்கிய அவர்களுடைய துன்பத்தை எல்லாம் போக்கி கோட்டங்கை வாமனாய் செய்த கூத்துக்கள் கண்டுமே. வாமன பெருமாளாக எம்பெருமான் வந்து செய்த சில ஆச்சரியமான லீலைகள்லாம் கண்டவர்கள் அவனுக்கு ஆளென்று இருப்பாரோ அப்படின்னு அர்த்தம். அதுவும் கேட்டும் உணர்ந்தவர், எல்லாம் கேட்டு அதை உணர்ந்து இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். வாட்டமிலா வன்கை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கை இருக்கோ, அது வன்கையா, அதுவும் வாட்டமிலா வன்கை. வன்கைனா உதாரமான கைன்னு அர்த்தம், நிறைய கொடுக்கிறவர். வாட்டமில்லான எத்தனை தடவை கொடுத்தாலும் கொடுத்தாலும் ஔதாரியம் குறையவே குறையாதான். நிறைய பேருக்கு கொடுத்து கொடுத்து கைவழிக்கிறதுன்னு சொல்ல மாட்டார், இன்னும் நிறைய கொடுக்கணுமே அப்படின்னு தான் நினைப்பார். அந்த மாதிரியாக வாட்டமில்லாத வன் கை உடையவர் மகாபலி. வாட்டமில்லா வன் கை மாவலி பாதிக்க பாதிப்புண்டு. அந்த மாவலியானவன் தேவர்களை பாதிக்க அதை ஏற்றுக்கொண்டார்கள் தேவர்கள். வாட்டமில்லா வன் கை மாவலி வாதிக்க வாதிப்புண்டு ஈட்டங்கள் தேவர்கள் சென்று இறந்தார்க்கு இடர் நீக்கிய கும்பலாக இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணார்கள்னா, எம்பெருமான் கிட்ட போய் பிரார்த்திச்சார்கள், சென்று இறந்தார்கள். சென்று இறந்தார்க்கு இடர் நீக்கிய அவருடைய துன்பத்தை எல்லாம் போக்கடித்தான் அந்த எம்பெருமான் ஆனவன். அந்த மகாபலிக்காக அவர் போய் வாமனனாக அவதாரம் பண்ணான். இங்க வாட்டமிலா வன்கை அப்படின்னு மகாபலியோட குணத்தை சொல்ற, ஏன்னா அதனால்தான் எம்பெருமான் போய் யாச்சனை பண்ணிருக்கார் போதி பிக்ஷாந்தேகி. அவனுக்கு அந்த குணம் இருக்கவே தான் அந்த குணத்திலே எம்பெருமானே ஈடுபட்டு இருக்கான், மற்ற பேர்லாம் ஈடுபட்டது இருக்கட்டும். மகாபலியானவன் எதை கேட்டாலும் கொடுப்பான் அப்படின்னு அண்ணன் தெரிஞ்சிருக்கு, நல்ல ஔதாரியம் உள்ளவன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதனால அவன்கிட்ட போய் கேட்கறதுக்கு எம்பெருமானே தயங்கல. இல்லாட்டா என்ன ஆகும் கேட்டா, அவ கொடுப்பானோ இல்லையோ அப்படின்னு சந்தேகம் வந்துட்டு வச்சுக்கோங்க, நம்மளாம் போய் கேட்கறதுக்கு என்னவோ மாதிரி இருக்கும். ஏன் போய் கேட்கல அப்படின்னா, கேட்டா கொடுப்பாரோ மாட்டாரோ, உச்சு உச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது, பயமா இருக்கு அப்படின்னு நாம்போ. யாச்சனா தைன்யம் அப்படின்னு காளிதாசன் வந்து சொல்றான். யாச்சனா தைன்யம், போய் யாச்சிக்கணும் அப்படின்னாலே அது ஒரு குறைவான ஒரு காரியம். ஆனா இந்த யாச்சிக்கிற இடத்துல நன்னா கிடைக்கும்
அவர் நல்ல மனசோடு கொடுப்பார், நன்னா கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம தாராளமாகவே கேட்கப்போம், நம்ம எத்தனை ரூபாய் கேட்டாலும் ஒருத்தர் கொடுப்பார், அதுல அவர் தப்பாவே நினைக்க மாட்டார், ஐயோ நான் கொடுக்கறேனே அப்படிலாம் நினைக்க மாட்டார். அவர் வந்து சகல சுவாதந்திரியத்தோடு கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்கள்னு சொல்றார். அப்படின்னா நாம அவர்கிட்ட போய் கேட்போம், இவர் கேட்பாரோ மாட்டாரோ, இவர் கொடுப்பாரோ மாட்டாரோ, ஏதாவது தப்பா எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றது, இல்ல கொடுக்கச்சியே சில பேர் வந்து முகம் ஜொலிச்சுட்டே கொடுப்பார்கள், இல்ல உங்களுக்கெல்லாம் போய் கொடுக்க வேண்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பார்கள், ஏதாவது விசுண்டே கொடுப்பார்கள். அப்போ ஆனா என்ன, அவங்கிட்ட போய் கேட்கறதுக்கு நமக்கே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அதைத்தான் காளிதாசன் அழகா சொல்றான். அமோகமாக இருக்கணும், நமக்கு கேட்ட பலன் நன்னா கிடைக்கும்னு வச்சுக்கோ, அப்பவே கேட்கலாம் அப்படின்னு. இல்ல மோகமா அது வீணா போயிடுத்துல, அங்க போய் யாரும் கேட்க மாட்டார்கள். ஆனா மகாபலி கொடுப்பான்ங்கிறது என்ன தெரிஞ்சுதான் எம்பெருமானே போய் கேட்கறான். அங்க மற்ற இடத்துல போய் எம்பெருமான் எங்கேயா யாரையா போய் கேட்பானா, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவனுடைய பெருமைக்கு பெருமை சேர்க்கிற, அதனால வாட்டமில்லா வன் கை மாவலி, வாட்டமே இல்லாத மகாபலி ஆகிற மகாசுரனாலே பீடிதமாய் வன் அந்த மாவலி வாதிக்க வாதிப்புண்டு ஈட்டங்கள் தேவர்கள். இங்க பிள்ளை சாதிக்கிற மகாபலி ஆகிற மகாசுரனாலே பீடிதமாய் தன் நிரசனார்த்தியான தேவ சமூகத்தாலே அர்த்திதனான எம்பெருமான் அவனுடைய ஔதாரியத்தாலே சொருபேன அவனை நிரசிக்க மாட்டாமை ஸ்ரீ வாமனாய் வந்து பிறந்தருளே. சொருபேன மகாபலி வதம் பண்ணாமல் இல்லையோ, பொதுவா ராட்சசர்கள் வதம் பண்றதுதான் வழக்கம், இரண்டு அக்ஷம் இரண்டு இசு எல்லாரையும் வதம் தானே பண்ற, மகாபலியும் வதம் பண்ணிருக்கலாம், ஆனா சொருபேன வதம் பண்ண விரும்பல எம்பெருமான். ஏன்னா நல்ல குணம் ஒண்ணு வச்சுருக்கான், வாட்டமிலா வன் கை அப்படின்னு வச்சுருக்கான். அதனால அவங்ககிட்ட நம்ம கேட்டு வாங்கிடலாமே சுலபமான கை, எதுக்கு போய் அவனுக்கு வதம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு எம்பெருமான் நினைக்கிறாரா. ஸ்ரீ வாமனாய் வந்து பிறந்தருளி ஆசிதார்த்தமாக தத்யான்ன பிரதிகன்னியா என்கிற தன்னுடைய ஒரு சுரூபத்தையும் கூட அந்நதா கரித்து கொண்டு அழகான விஷயம் பாருங்க. மகாபலி அவனுடைய பெருமையை குறைக்க கூடாதுன்னு நினைக்கிறார், அதுக்காக இவர் தன்னுடைய பெருமையை குறைச்சிக்கிறாராம். இவர் போய் யாசனம் பண்றாரு, சர்வேஸ்வரனானவன் போய் யாசனம் பண்ணலாமா, இவர் எதுக்காக யாசனம் பண்றாருன்னு கேட்டான்னா மகாபலி அடிச்சு போடலாமோ இல்லையா, அடிச்சு போடலன்னு கேட்டா அவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு, அந்த நல்ல குணத்தை காப்பாற்றணும்ல, சரி உங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு, அது என்னாச்சு நீர் போய் யாசனம் எல்லாம் பண்ணிடுறே அப்படின்னா, அப்படி ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கிட்ட பேர் வந்தா கூட பரவாயில்ல, நான் போய் கேட்பேன் அப்படிங்கிற. ஏன்னா ஆசிதார்த்தமாக பக்தர்களுக்காக தான் கேட்கிறேன், எங்கிட்ட தேவர்கள்லாம் வந்து பிரார்த்தித்தார்கள், எங்களுக்கு இழந்த ராஜ்யம் எல்லாம் வேணும்னா அந்த தேவர்களுக்காக நான் வரேன், பக்தர்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், பக்தர்களுக்காக நான் என்னுடைய சுரூபத்தையே மாத்திப்பேன், எனக்கு எத்தனை கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லை. அதான் சொல்ற தத்யான் அப்படிதுகிற நீயாது அப்படியே ராமனை பத்தி ஸ்லோகம், தத்யா கொடுப்பாரே தவிர நப்படுத்துகிற நீயாது கேட்டு வாங்க மாட்டார். பெருமாள் ராமன் தசரத சக்கரவர்த்தியுடைய குமாரனா இருந்தபடினால ராஜாக்கள்லாம் நிறைய கொடுப்பார்கள், அது மாதிரி எம்பெருமான் ராமனும் நிறைய தானம் பண்ணுவார், யார்ட்டையும் எதையும் கேட்க மாட்டார், எந்த விஷயத்தையுமே கேட்க மாட்டார். பைசான் மாத்திரம் இல்லை, பைசான்னு கேட்க வேண்டாம், எனக்காக நீங்க இதை செய்து தாங்கோ அதை செய்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தத்யாது நப்பிரதிகிரியாது கொடுப்பார் ஆனா வாங்க மாட்டார், ஆனா அவருடைய காம்பீரியம் அப்படின்னு இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் இந்த வாமனாவதாரத்துல கேட்டு வர வாங்கறதுக்காக. ஸ்ரீராமாவதாரத்து குணம் கூட இப்ப போச்சு, அந்த மாதிரியாக தத்யான்ன பிரதிகிரியா என்கிற தன்னுடைய சுரூபத்தையும் கூட அந்நதாகரித்து கொண்டு அவனுடைய ஜெகத்தை கொள்வண்ணான் மாவலி மூவடி தாவென்ற கல்வனாய் என்று இறந்து கொண்டு செய்தருளின ஆச்சரியங்கள் அப்படி இந்த வா மகாபலி கிட்ட போய் இந்த பூமி எனக்கு கொடு அப்படின்னு கேட்டவன். தேவர்களுக்காக இத்தனையும் பண்ணாங்கிறது அடுத்த வரையில் இருக்கு, பாட்டமில்லா அவன்கே மாவலி வாதிக்க வாதிப்புண்டு ஈட்டங்கொள் தேவர்கள், மகாபலினாலே பாதிக்கப்பட்ட தேவர்கள் சென்று இறந்தார்க்கு இடர் நீக்கிய அவர்கள்லாம் இங்கிருந்து அங்க போறா, எம்பெருமான் கிட்ட போய் அங்க போய் ஆசிரியிக்கிறார். அவருடைய கஷ்டத்தை போக்கடித்தவன் யாருன்னா கோட்டங்கை வாமனாய் செய்த கூத்துக்கள் கண்டுமே அப்படின்னு. கோட்டு அங்கை அப்படின்னா அழகான கை, கோட்டுன்னா குவிந்ததான கை, மகாபலி கிட்ட யார் தானம் வாங்கிக்கிறதுக்காக கை குவிச்சு வச்சிருந்துருக்கார், தீர்த்தத்தை தான் பண்ணுவார், அந்த தீர்த்தத்தை தானமா பண்ணச்ச கையை குவிச்சு நம்ம பெருமாள் தீர்த்தம் வாங்கிக்கிறோம் இல்லையோ அந்த மாதிரி குவிச்சு வச்சுருக்காராம் பெருமாள், அதான் கோட்டங்கை வாமனன் அப்படின்னு. கோட்டுவாக இருக்கக்கூடிய அழகாக இருக்கக்கூடிய கை
அப்படின்னு அர்த்தம். யாஜனம் பண்ணச்சு கூட ரொம்ப அழகா இருக்காராம். யாஜனம் பண்றதுக்கு பவதி பிக்ஷாந்தின்னு கை நீட்டினா வச்சுக்கோங்க, அது ரொம்ப இழப்பம். ஆனா எம்பெருமான் கை நீட்டினான்னா அந்த கை ரொம்ப அழகா இருக்கும். கோட்டு அங்கை வாமரடா, அந்த கையில எதை வச்சாலும் நல்லா இருக்கும். சக்கரத்தை வச்சாலும் நல்லா இருக்கும், சங்கு வச்சாலும் நல்லா இருக்கும், அபயஹஸ்தம் வச்சாலும் நல்லா இருக்கும். அந்த கையை போய் யாச்சனம் பண்ணித்தனா அதுவும் நல்லா இருக்கும். அதுதான் அழகா சொல்ற கோட்டங்கை வாமனாய் செய்த கூத்துக்கள் குவிந்ததான மகாபலியனுடைய தான ஜலம் இயற்கைக்காக குவிந்ததான அழகியதான தன்கை அந்த கையோடு கூடிய வாமன பெருமாள் அவர் செய்த கூத்துக்கள் இருக்குள்ளோ, அவர் பண்ணின ஆச்சரிய சேஷ்டிதங்கள் ஆச்சரிய லீலைகள் அதை அதை தெரிந்தவர்கள் வேற யாரை போய் செவிப்பார்கள்? மகாபலிய கிட்ட போய் அந்த யாச்சனம் வாங்கணுங்கிறதுக்காக ஒரு அவதாரம் எடுத்தார் வருவாங்க. வாமன அவதாரம் எடுத்து அதுவும் செய்த கூத்துக்கள்னு கூத்து நிறையா பண்ணாராம். என்ன கூத்து அப்படின்னா அழகா சொல்ற சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், இவர் என்னைக்கு பிறந்தாரோ அன்னைக்கே வளர்ந்தார், என்னைக்கு வளர்ந்தாரோ அன்னைக்கே உபநயனம் ஆச்சு, என்னைக்கு உபநயனம் ஆச்சோ அன்னைக்கே பகவதி பிக்ஷாந்தேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார், என்னைக்கு பகவதி பிக்ஷாந்தேன்னு சொல்லிட்டு கிளம்பினாரோ அன்னைக்கே யாகசாலையில புகுந்து பகவதி பிக்ஷாந்தையை கேட்டுவிட்டார், அன்னைக்கே அவர் வளர்ந்து பூமியை நிறுத்தி அளந்துட்டார். எல்லாம் வேகமாக நடந்து போச்சு மொத்தமும். அதனால இதெல்லாம் செய்த கூத்துக்கள் அப்படிங்கிறார். அதான் ஆச்சரியமான ஜெயிஷ்டிதங்கள். அதாவது அன்றே பிறந்து அன்றே வளர்ந்து அன்றே பிக்ஷையிலே அதிகரித்து மகாபலி யஜ்ஞவாட்டத்தில் நின்னும் இரணா தினமும் அப்படின்னு அன்னைக்கே வாமனாவதாரம் என்னைக்கு அவதாரமோ அன்னைக்கே அவன் அன்னைக்கே தான் வளர்ந்த, அன்னைக்கே தான் உபநயனம் ஆச்சு, அன்னைக்கே கிளம்பிட்டார் பிக்ஷை வாங்குறது, அன்னைக்கே போய் பிக்ஷை கேட்டார் அப்படின்னு. அப்போ செய்த கூத்துக்கள் கண்டுமே இப்படி அன்னைக்கியாக எம்பெருமான் செய்த கூத்துக்கள் லீலைகள் இருக்குள், இதையெல்லாம் பார்த்தும் கூட ஒருத்தர் பார்த்தோன்னா தெரிஞ்சும் அர்த்தம், இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட ஒருத்தர் வந்து இன்னொரு தெய்வத்தை போய் ஆசைப்பார்களா என்பதாக அர்த்தம். கேட்டும் உணர்ந்தவர் கேசவர்க்கு ஆளன்றி ஆவரோ வாட்டமிலா வன்கை மாவலி வாதிக்க வாதிப்புண்டு கூட்டங்கொள் தேவர்கள் சென்று இறந்தார்க்கு இடர் நீக்கிய எம்பெருமான் கிட்ட போய் பிரார்த்திக்கிறார்கள். கோட்டங்கை வாமனாய் செய்த கூத்துக்கள் கண்டுமே அப்படின்னு எம்பெருமான் செய்த லீலாக லீலையை பார்த்தவர்கள் அனுபவித்தவர்கள் அவனை தவிர வேறு யாரையும் சேவிக்க மாட்டார்கள் அப்படின்னு அந்த வைபவத்தை இங்கே சொல்றார். அடுத்து கண்டும் தெளிந்தும் கற்றார் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். இன்னைக்கு இந்த மாதிரி சிருஷ்டி விஷயத்திலையும் அந்த மாதிரி இப்பொழுது வராக பெருமாள் வாமன பெருமாள் ரெண்டையும் பார்த்தோம். இந்த வராக பெருமாள் வாமன பெருமாள் அவதார லீலைகளையும் தெரிந்து கொண்டவர்கள் எம்பெருமானை அல்லது வேற யாரும் சேவிக்க மாட்டார்கள்னு அர்த்தமாச்சு. இதுக்கு ஸ்லோகம் சொல்லச்ச, சாகயதே முக்திதானாது ஸ்திரச்சர ஜனுஷாம் சர்வசோ ரக்ஷகத்வாது சைத்தே சாயுஜ்ய தானாது ஜகதுதய கிருத்தேகே உத்ருதேகே பூமி தேவியாக. இது ரெண்டு தான் இப்ப பார்த்தோம். ஜகதுதய கிருத்தேகனா ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறான்னு அர்த்தம். உத்ருதே பூமி தேவியாக, பூமி தேவியை உத்தரணம் பண்ணவன், பூமியை எடுத்தவன் வராகவதார். அப்புறம் யாச்சனார்த்தம் வாமனத்வாத்து, யாச்சகம் வரணுங்கிறதுக்காக வாமனனா வந்தார். சின்னவனா பிரம்மச்சாரியா இருந்தா தானே யாசனம் பண்ண முடியும். ஆனா அதற்காக வாமன அவதாரம் எடுத்தவர். யாச்சியார்த்தம் வாமனத்வாது சிவ பஜக முனேகே மோக்ஷதானா துதாந்தேகி, சிவனாலே சிவனை பஜிக்கக்கூடிய மார்க்கண்டேயருக்கு மோட்சம் கொடுத்தார். இதனால ஸ்னேகம் சர்வாசிரயம் ஸ்வம் பிரகடேதி, எல்லார்கிட்டையும் எனக்கு ஸ்னேகம் உண்டு அப்படிங்கறத எம்பெருமான் பிரகடனம் பண்றான். ஹரிஹீச்ச இத்தியத அஜ்ஞாயி தேன, இந்த குணம்தான் தான் ரக்ஷகன் மாத்திரம் இல்லை அவர்களை சிநேகிப்பவன் அப்படிங்கிறதையும் எம்பெருமான் பிரகடனம் பண்றான் அப்படிங்கறது இந்த திருவாய்மொழியிலே சொல்றாராம். ஹரிச்சேத்யதா ஜாயி தேன அப்படின்னு இப்படியாக இன்னைக்கு இந்த வாமன பெருமாள் வைபவம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் அதுக்கடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது கண்டும் தெளிந்தும் கற்றா அப்படின்னு மார்க்கண்டேயருக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணி சரித்திரம் முதலானதாக நாம் அப்புறம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.